வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் முதியன் விளம்பரத்தின் குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 2ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 புதன்கிழமை. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். 2ஆம் தேதி என்பது இறந்த ஆத்மாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய, இறந்த உறவுகளை நினைவு கூறக்கூடிய நாட்களில் கிறிஸ்தவ, குறிப்பாக கிறிஸ்தவ மதத்திலே இந்த விடியம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று தொடக்கம் இந்த மாத இறுதி வரை இந்த நாட்கள் இந்த இறந்தவர்களை நினைவு கூறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. அந்த ரீதியிலே இன்றைய தினமும் முக்கியமான பல விடியங்களை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் மாவீரர் துயிலும் இல்லம், அதாவது கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் துப்புரவு செய்யப்பட்டது. அதன்போது சில முருகல் நிலைகள் ஏற்பட்டிருந்தது. ஆங்காங்கே மாவீரர்களை நினைவு கூறக்கூடிய பல இடங்கள் துப்புரவு பணிகளில் இளைஞர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் போது பல குறுக்கீடுகள் ஏற்பட்டிருக்கிறது. மழை காரணமாக பல்வேறு அசம்பாவிதங்கள் பதிவாகி இருக்கிறது. தெற்கை பொறுத்தவரையிலே பல உயிரிழப்புகளும் நேர்ந்திருக்கிறது. எனவே இன்றைய கால சூழலிலே அரசியல் திருப்பமாக இன்றைய தினமானது ஒரு போராட்டம் ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய பத்திரிகைகளிலே அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது உதயன் பத்திரிகை, உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம். அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் இன்று பெரும் போராட்டம். தொழிற்சங்கங்கள், கட்சிகள், ஓரணி, போலீசார், இராணுவத்தினர் குவிப்பு என்று அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 அரசியல் கட்சிகளுக்கு அதிகமான அரசியல் கட்சிகள் இதற்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே 150 தொழிற்சங்கங்களுக்கு அதிகமான தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசாங்கத்தின் அடக்குமுறை மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறும் வலியுறுத்தி கொழும்பு தலைநகர் அதிலே இன்றைய தினம் போராட்டம் இடம்பெற உள்ளதாக அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிற்பகல் 2:30 அளவிலே மருதானையில் இருந்து ஆரம்பமாகும் பேரணி கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தை வந்தடைந்த பின்னர் அங்கு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசு அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் சக்தி எனும் தொனிப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள குறித்த நடவடிக்கைக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி, சுதந்திர கட்சி, முன்னிலை சோசியலிச கட்சி, சுதந்திர மக்கள் சபை, 43ஆம் படையணி உட்பட 20க்கு மேற்பட்ட கட்சிகள் ஆதரவை தெரிவித்துள்ளன. 100க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்களும் வெகுஜன அமைப்புகளும் பேரணியிலும் கூட்டத்திலும் இணைய உள்ளன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. எனினும் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க ஜேவிபி மறுப்பு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே இந்த மாத இறுதிக்குள்ளே சீனாவிடமிருந்து டீசல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை காஞ்சன விஜயசேகர் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. விபத்திலே முதியவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கோண்டாவில் உப்புமடம் சந்தியடியிலே நேற்று இடம்பெற்ற விபத்திலே முதியவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே மழை காரணமாக தொடர்ச்சியாக நாடளாவிய ரீதியிலே மக்கள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே யாழிலும், குறிப்பாக யாழ் காக்கைதீவு பகுதியிலும் 11 குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருப்பதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. 3 தினங்களாக தொடர்ந்த மழையின் காரணமாக அங்கே வெள்ள நீர் ஓடாத காரணத்தினால், நீர் தேங்கி நிற்கின்ற காரணத்தினாலும் அங்கே மக்கள் பெரும் அசௌகரியங்களை சந்திப்பதாக சொல்லப்படுகிறது. அதனை அண்டிய பிரதேசங்களிலும் நேற்றைய தினம் விரத நாட்களிலே மக்கள் அந்த வெள்ள நீருக்கு மத்தியிலே அவர்கள் தங்களுடைய விரதங்களை முடிக்க வேண்டியவர்களாக அல்லது அதனை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருந்ததாக நேற்றைய நேரடி தகவல்கள் மூலமாக அறிய கிடைத்திருந்தது. இதே நேரத்திலே வடக்கிலே இன்று 150 மில்லிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுவதான செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வடக்கு மாகாணத்திலும் நாட்டிலும் இதர சில பகுதிகளிலும் 150 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியானது எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வளிமண்டல வியத்திலக்கலம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. சிப்பா ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் சுந்தரை கடற்படை சிப்பா ஒருவர் அவர் வசித்த விடுதியில் இருந்து நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே யாழ் பல்கலைக்கழகத்திலே மாவீரர் தோவியிலே நேற்று தினம் சிரமதானம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. மழையின் மத்தியிலும் மாணவர்கள் அங்கே சிரமதான பணியிலே ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக அந்த செய்தியை பார்ப்போமாக இருந்தால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அமைந்துள்ள மாவீரர் நினைவு தூபியிலே நேற்றைய தினம் மாணவர்களால் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. சிரமதான பணிகளை தொடர்ந்து மாணவர்களால் தூபிக்கு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதிகளவான மாணவர்கள் தன் உணர்வுடன் சிரமதான பணியிலும் அஞ்சலியிலும் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கோப்பாய் பகுதியில் இருக்கக்கூடிய
மாவீரர் துயிலும் இல்லத்திலே ராணுவத்தினர் குழப்பம் என்கிற விடயம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த மாவீரர் துயிலும் இல்லத்திலே ராணுவத்தினுடைய காவலரண்கள் அவர்களுடைய இராணுவத்தினர் இப்பொழுது வசித்து வருகிறார்கள். அதனுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே முன்னணியினர் தொடர்ச்சியாக மாவீர நினைவேந்தலை அனுஷ்டித்து வந்திருந்தார்கள். அந்த பகுதியிலே நேற்றைய தினம் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருந்த போது அங்கே பாதுகாப்பு படையினருக்கும் அங்கே துப்புரவு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே குழப்ப நிலை தோன்றியதாக அந்த செய்தி தொடர்கிறது. அந்த செய்தி விரிவாக சொல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவற்றை பார்ப்போமாக இருந்தால், மாவீரர் வாரத்தை முன்னிட்டு கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் துப்புரவு பணிகளை மேற்கொண்டனர். இதன்போது அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட இராணுவத்தினர் குறித்த வீதியை துப்புரவு செய்து அங்கு பௌத்த கொடிகளை நடுவதற்கு முற்பட்டுள்ளதுடன் முன்னணியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக தவறான முடிவெடுத்து இளைஞர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏழாலை கிழக்கைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. மேலும் ஆளில்லாத வீட்டிலே 6 பவுன் அபேஸ் என்று தலைப்பிடப்பட்டு மந்துவிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்ற வேளையிலே வீட்டில் இருந்து 6 பவுன் நகை திருடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் மந்துவில் மேற்கு பகுதியிலே பதிவாகியிருக்கிறது. மேலும் முன்பக செய்திகளிலே சமூக பணியாளரும் ஊடகருமான செல்வராஜராம் எஸ் காலமானார் என்கின்ற செய்தி அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. உதயன் உள்ளிட்ட பல ஊடகங்களுக்கு சுயாதீன ஊடகவியலாளராகவும் சமூக சேவையாளராகவும் நீண்ட காலம் செயற்பட்டு வந்திருந்திருக்கக்கூடிய செல்வராசா ரமேஷ் நேற்று மாலை காலமாகியிருக்கிறார். கத்தியை காட்டி மிரட்டி பெண்களிடம் வழிப்பறி என்கின்ற தலைப்பிலே ஒரு செய்தி. அச்சுவேலி ஆஸ்பத்திரி வீதியில் 3 பெண்களிடம் நேற்றைய தினம் கத்தி முனையிலே கொள்ளையிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. முன்னதாக வெள்ளை பகுதிகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியிருந்தது. உட்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், ஆண்டான்குளத்திலே அனுமதியற்று அமைக்கப்படுகின்ற பெட்ரோல் ஷெட் தொடர்பான செய்தி. கிராம மக்களும் விவசாயிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஆண்டான்குளத்திலே சட்டவிரோதமாக தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை அமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்று அந்த பகுதி மக்களும் விவசாயிகளும் குற்றம் சாட்டுகிறார்கள். மகிந்தவை காட்சிப்படுத்தி அரசியல் செய்வது அசிங்கம். பிரசன்னர் அனந்துங்க தெரிவித்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவை காட்சிப்படுத்தி கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியால் முன்னெடுக்கப்படும் ஒன்றாக மீண்டெழுவோம் என்னும் வேலை திட்டத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். தரம் குறைந்த உரம் விநியோகிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உர நிறுவனங்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் மருந்துகளுக்கும் விலை சூத்திரம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமானது விலை சூத்திரத்தின் அடிப்படையிலே பெட்ரோலினுடைய விலை குறைப்பு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இப்பொழுது மருந்துகளுக்கான விலை குறைப்பு தொடர்பாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் போராட்டம் செய்வோர் தேச துரோகிகளாம் என வஜிர குருகிறார் என்கின்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாடு இந்த நிலைமையிலே இருக்கின்ற பொழுது நாடு மீண்டு எழுந்து வரக்கூடிய நிலையில் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுப்பவர்கள் தேச துரோகிகள் ஆவார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்த்தன தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் பகுஜன அமைப்புகள் இணைந்து கொழும்பில் இன்று நடத்த திட்டமிட்டுள்ள போராட்டத்தை சாடும் வகையிலேயே அவர் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே கருத்து கேட்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரும் இவ்வாறு எதிர்கட்சி தலைவரும் இவ்வாறு நாட்டுக்கு துரோகிகளாக செயற்படுகிறார்களா என்று கேட்டபொழுது அவர் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இதனால் என்ன நன்மை ஆக போகிறது என்கின்ற கேள்விகளையும் அங்கே முன்வைத்திருந்தார். மார்பக புற்றுநோய் தொடர்பிலே அவதானமாக செயற்படுங்கள் என மன்னார் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதே நேரத்திலே 6 மாதத்துக்குள்ளே அரச கடன் உயர்வு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகளாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் வலமுறை பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரசின் அடக்குமுறைக்கு எதிராக கொழும்பில் இன்று மாபெரும் போராட்டம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. 20 அரசியல் கட்சிகள் 150 தொழிற்சங்கங்கள் இதற்கு ஆதரவு வழங்குவதாக அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக அரசினுடைய அடக்குமுறைக்கு எதிராக இன்று மாபெரும் போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்துக்கு 20 அரசியல் கட்சிகள் 150 தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முன்பக்க செய்திகளிலே சுடுவதென்றால் சுட்டு தள்ளுங்கள். கோப்பாய் மாவீரர் துயிலுமில்ல முன்பாக குழப்பம் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பௌத்த கொடியை நட்டால் நாம் கலற்றுவோம். சுடுவதென்றால் சுடுங்கள் என கோப்பாய் மாவீரர் துயிலம் முன்பாக இராணுவத்தினுடன் முன்னணியினர் நேற்று முரண்பட்டு கொண்டதாக அந்த செய்தி தொடர்கிறது.
அதே நேரத்திலே மந்தியில் மேற்கிலே வீடுடைத்து நகைகள் திருடப்பட்டிருக்கக்கூடியதான சம்பவம் திரப்பட்டிருக்கிறது. கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மந்தியில் மேற்கு பகுதியிலே இவ்வாறான சம்பவம் பதிவாகியிருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் வேலை நிமித்தம் வழியில் சென்ற பின்னர் அந்த திருட்டு சம்பவம் பதிவாகியிருக்கிறது. மன்னார் இழுப்பக்கடவிலே விபரீத முடிவெடுத்து இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. மன்னார் இழுப்பக்கடவை பகுதியிலே விபரீத முடிவெடுத்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. காங்கேசன் துறையிலே கடற்படை சிப்பாய் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய வசிப்பிடத்திலே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ரொசாந்த சில்வா அவருக்கு வயது 34, அவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதே நேரத்திலே காதலியுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக வீடியோ அழைப்பிலே காதலியை அழைத்து தூக்கில் தொங்கிய இளைஞர் ஒருவர் தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் பதிவாகியிருக்கிறது. இந்த சம்பவம் மேலாளை கிழக்கு சேர்ந்திருக்கக்கூடிய 25 வயதுடைய இளைஞன் உயிரிழந்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. அமைதி வழி பேரணியை அடக்க முற்படக்கூடாது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார். கொழும்பிலே இருந்து முன்னெடுக்கப்பட உள்ள பேரணியானது அமைதி வழி பேரணி என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை யாருமே அடக்க முற்படக்கூடாது என்றும் அவர் கோரியிருக்கிறார். காதல் விவகாரம் இளைஞர் உயிரிழப்பு என்கின்ற இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. சாவகச்சேரி கெரடாவில் பகுதியில் இளைஞர் ஒருவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கிறது. காதல் விவகாரம் காரணமாக குறித்த இளைஞன் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினமானது 3 விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினங்களிலும் இவ்வாறான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மைய நாட்களிலே போதைப்பொருள் பாவனை அது தொடர்பான விபரீத முடிவுகள் இப்பொழுது இவ்வாறான செய்திகளும் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்திலே கிளிநொச்சியிலே முதியோர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. கோண்டாவில் விபத்து முதியோர் உயிரிழப்பு என்கின்ற செய்திகளும் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். உப்புமட சந்தியிலே குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக அந்த முதியவர் பின்னர் உயிரிழந்ததாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய விளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளை பார்ப்பமாக இருந்தால் பாடசாலை மாணவர்களிடையே தீவிரமடையும் ஐஸ் போதைப்பொருள் கட்டுப்படுத்த ஒன்றிணையுமாறு ரத்னதீரர் அழைப்பு விடுத்திருக்கிறார். கோவிட் வைரஸ் தொற்று பரவலை காட்டிலும் ஐஸ் போதைப்பொருள் பாவனை சமூகத்திலே தீவிரமடைந்துள்ளது. பின்தங்கிய பாடசாலை மாணவர்கள் கூட தற்போது ஐஸ் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரிய ரத்னதீரர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினங்களும் பார்த்திருந்தோம். அழகு கலை நிலையங்கள் ஊடாக இந்த போதைப்பொருளானது கடத்தப்படுகிறது அல்லது பாவனைக்கு ஊக்குவிக்கப்படுகிறது என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருந்தன. இதே நேரத்திலே ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நாட்டை செயலிழக்க செய்ய வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் வந்து ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவாக ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய கருத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறது. ஜான்ஸ்டன் உள்ளிட்ட மூவருக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிரான தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 வழக்குகளை நிராகரித்து பிரதிவாதிகளை விடுவிக்குமாறு கோரி பிரதிவாதிகள் முன்வைத்த ஆரம்ப ஆட்சேபனை தொடர்பிலே எழுத்து மூல அறிக்கை தாக்கல் செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. லோரி மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். இது தெற்கு பகுதிகளிலே பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த மாத இறுதிக்குள்ளே சீனாவிலிருந்து டீசல் வந்தடையும் என்று காஞ்சன விஜயேஸ்வர் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. கார்த்திகை மாத மர நடுகை தமிழ் தேசியத்தின் ஆன்மாவை குளிரச் செய்யும் செயற்பாடு ஐங்கரநேசன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஐங்கரநேசன் அவர்கள் வடக்கு மாகாண சபையில் இருந்த பொழுது கார்த்திகை மாதத்திலே தொடர்ச்சியாக அந்த மர நடுகையில் ஈடுபடுவது வளமை. அதே நேரத்திலே அதன் பின்னரும் தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இயற்கையோடு ஒன்றிணையக்கூடிய அல்லது இயற்கையோடு இணைந்தவராக அவருடைய செயற்பாடு அமைந்திருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது அடக்குமுறைகளை அரசு கைவிட வேண்டும். கொழும்பிலே இன்று பாரிய போராட்டம். அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் களமிறங்குவர் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று புதன்கிழமை கொழும்பிலே பாரிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள். அடக்குமுறைகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது.
மேலும் முன்பகம் செய்திகளிலே சிற்றுண்டிகளினுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10% இந்த விலை குறைப்பு இடம்பெற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தேநீர் 30 ரூபாவாக விலை குறைவடைந்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. கொழும்பு நகரில் விசேட பாதுகாப்பு அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டத்திலே கொழும்பிலே இன்றைய தினம் அது தொடர்பாக பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இன்றைய போராட்டத்துடன் ஜேவிபிக்கு தொடர்பில்லை என அரசியல் குழு உறுப்பினர் லால்காந்த தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே கொடிகாமத்திலே திருடர்கள் அட்டகாசம். கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்திலே நேற்றைய தினம் குழப்பம் இடம்பெற்றிருக்கிறது. துப்புரவு செய்தவர்களுக்கு இராணுவத்தினர் மிரட்டல் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்க செய்திகளாக பதிவாகியிருக்கிறது. மேலும் வன்முறை என்றால் கடும் நடவடிக்கை அமைச்சர் பிரசன்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இவ்வாறு இன்றைய தினம் பத்திரிகைகளிலே முக்கியமான செய்திகள் அமைந்திருக்கின்றன. காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தெளிப்பலையிலே இன்று அணிதிரளும் மர அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஓஎம்பிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கிளிநொச்சியிலே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மன்னிக்கவும் மட்டக்களப்பிலே ஒரு மாதத்திலே 700 மாடுகள் உயிரிழந்திருக்கின்றன. இது தொடர்பாக நட்டவீடு கோரப்பட்டிருக்கிறது. இவையே இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள், அதாவது தெல்லிப்பளையிலே இன்றைய தினம் காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக இடம்பெறக்கூடிய போராட்டம் தொடர்பான செய்திகள், அதே நேரத்தில் அரசுக்கு எதிராக இன்றைய தினம் இடம்பெறக்கூடிய கொழும்பிலே இன்றைய தினம் இடம்பெறக்கூடிய போராட்டம் தொடர்பான செய்தி, அமைதி வழி பேரணியை அடக்கம் உட்படக்கூடாது என்று எதிர்கட்சி தலைவர் அறைகோவல் விடுத்திருக்கிறார். அதே நேரத்திலே போராட்டத்துக்கு தலைமை யார்? சஜித் அனுர தரப்பினரிடையே போட்டி என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நேற்றைய தினம் கோப்பாயிலே மாவீரத்து இலும் இல்லத்தை ஆண்டிய பகுதிகளிலே துப்புரவு பணிகளிலே ஈடுபட்ட போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அங்கே குழப்ப நிலைகள் தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. நாளாந்தம் முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னோட கலையகத்திலே சிவம் மற்றும் ரஜான் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.